தமிழக அரசின் இலக்கிய விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதல்வர் பன்னீர்செல்வம் நலம்தானா நலம்தானா பாட்டு பாடி அசத்தியுள்ளார். சென்னையில் தமிழறிஞர்களுக்கு அரசின் விருது வழங்கும் விழாவில் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி திருக்குறளின்படி தமிழகத்தில் அமைந்துள்ளது என்றும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காட்டிய வழியில் தமிழக அரசு பயணிக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம் கவிஞர் கண்ணதாசனுக்கும் முன்னாள் முதல்வர் காமராஜர் இடையிலான நட்புறவை விவரித்தார். அப்போது காமராஜருக்கு கண்ணதாசன் எழுதிய நலம்தானா நலம்தானா என்ற பாடலை முதல்வர் பாடி காண்பித்தார். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன். இவர் கவிஞர் மட்டுமல்ல, அரசியலிலும் பயணித்தவர். ஒருமுறை இவர் காங்கிரஸ் கட்சியில் சேர நினைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் அனுமதிக்காக காத்திருக்கிறார். அதை ஒரு பாடலிலே, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி என்று பல்லவியாக்கினார். கவிஞர் கண்ணதாசன் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு பேரிஞர் அண்ணா சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுவிட்டு சென்னை திரும்பிய போது, நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற பாடல் மூலம் அண்ணாவின் உடல்நலத்தை விசாரித்தார். இப்படி எந்த காலத்திலும் எதை சொல்ல, எந்த காலத்திலும் எந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்ட தமிழ் அறிஞர்கள் உணர்ச்சி உருமாக அறிவு உருமாக நகைச்சுவையுடன் நல்ல பல கருத்துக்களை நயம்பட தாய்மொழியாம் தமிழ் மொழி மூலம் பரப்பி வந்தார்கள்.